தலைமைச் செயலகம், உங்களுடைய மூவிக்கான ரைட்டிங்ல இருந்து இந்த வெப் சீரிஸ்க்கான ரைட்டிங் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் ஆச்சு? மூவிங்கிறது ஒரு எமோஷனை, அந்த திரைக்கதைங்கிறது ஒரு முடிவை பார்க்கிற பையன். ஆனா வெப் சீரிஸ்ங்கிறது நாளைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கதை சொல்லுங்க அப்படி சூழல், வாட்ஸ்அப் ஃபிலிம் எடுக்க வரீங்களா அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா போயிரு. அறிஞர் அண்ணாவுடைய ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு இப்ப ஒத்துக்க முடியாது. போஸ்ட் போட்டா கீழே வந்து டே வசந்தபாலா ஒழுங்கா உன் படம் எடுக்கிற வேலையை பார், எதற்கு உனக்கு இந்த அரசியல் எல்லாம் எழுதுவாங்க. பட் ஆன்சர் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஜாலியாலாம் சொன்னாங்க. இப்படி ஒரு படம் மூலமா மாற்றத்தை நிகழ்த்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எங்கேயோ ஒன்னு செஞ்சது விட்டுட்டு போயிடலாம்னு பல நேரங்கள் நினைச்சீங்களா? என்ன என்ன காரணம்? இல்ல முடியலதான் சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ரெண்டு பசங்களுக்கு ஸ்கூல் திறக்க போறாங்க, வாடகை வீட்டுல இருக்கிறோம் செய்யறோம். பொருளாதார கட்டாயங்கள் தொடர்ந்து என்ன புஷ் பண்ணிட்டே தான் இருக்கு. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பி. தி சென்னை சில்க்ஸ் இன் வாஃப் சம்மர் சேல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நோவா சங்கமம் பிரீமியம் பிளாட் அண்ட் வில்லாஸ் அட்மணப்பாக்கம். ஃபார் புக்கிங் காண்டாக்ட் 9564012345. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரோஹிணி, என் கூட இயக்குனர் வசந்தபாலன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ தலைமைச் செயலகம் 8 எபிசோடு ஒரே நாளில் இந்த சிங்கிள் ஷாட்டில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, பார்த்தாச்சு. ஸோ முதல் கேள்வியவே வந்து கதையை நான் பார்த்துட்டதுனால வந்து எனக்கு இதுக்கு ஏன் இந்த டைட்டில் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்குது. பட் இதுதான் டைட்டில் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கும்ல, அது என்ன? இந்த கதை எழுதணுன்னே முதல்ல ஒன்று டைட்டில் தோணுச்சு, தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான், அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்பயுமே எனக்கு வரும். டக்குன்னு ரொம்ப யோசிச்சு ஒரு டைட்டில் யோசிப்போம் அது யூஸ்வலாக. ஸோ இப்போ அங்காடித்தருக்கெல்லாம் முதல்ல எழுதுறப்ப அங்காடித்தர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அது மாதிரி இதுக்கு எழுதுறப்பவே தலைமைச் செயலகம்னு எழுதிட்டேன். ஸோ அவ்வளோதான், செகண்ட் தாட்டே இல்லை, அது வந்து இன்டென்ஸ்டாக டக்குன்னு அப்படியே வந்துருச்சு. நிறைய உங்களோட இன்டர்வியூஸ்ல வந்து நோட் பண்ணப்ப இந்த டைட்டில் ரிலேட்டடா ஒரு கேள்விகள் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு பெரும்பாலும் நீங்க சொன்ன பதில் வந்து இதுதான். நான் வந்து எப்பவுமே ஆப்ஷன் வந்து நிறைய நான் வச்சுக்கிறது கிடையாது, எடுத்தோடனே இதுதான் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு தான் எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா சார்? ஏன்னா ஒன்ன விட ஒன்று பெட்டரா தோணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கா, இல்ல இதுதான் தீர்க்கமா இது இருந்தா கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரியான எண்ணமா? அப்படி இல்ல, ப்ரொடியூசர்ஸ் யாராவது கேட்பாங்க, இல்ல இன்னும் பெட்டரா இருக்கலாம்னு யாராவது கேட்பாங்க, இந்த மாதிரி அப்படி யாரும் கேட்கல, அதனால அப்படியே விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வெயிலுக்கு நான் ஃபர்ஸ்ட் வச்ச டைட்டில் வந்து பாலிய நதி. சார் வந்து பாலிய நதியா யாருக்கிட்ட புரியும் அப்படின்னாரு. அப்புறம் ஈரம்னு சார் டைட்டில் சொன்னாங்க. அப்புறம் பாசம் சங்கர் சார் சொன்னாங்க. அப்புறம் நிறைய சொன்னாங்க, நானும் நிறைய சொன்னேன். அப்புறம் வெயிலோடு சாங் ரெக்கார்ட் பண்ண பிறகு வெயிலோடு விளையாடு அப்படின்னு சொல்லலாம். வெயிலோடு விளையாடுக்கும் கதைக்கு என்ன சம்பந்தம் இப்படின்னு நிறைய போச்சு. அப்புறம் ஃபைனலாக வெயில் அப்படின்னு சொன்னேன். வெயிலுக்கும் கதைக்கு என்ன சம்பந்தம்னா இருக்கு, சரி இதனடா இது வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு, சரி சம்மந்தம் இருக்கு சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி சமாளிச்சுட்டு வந்து அப்புறம் ஸ்கிரிப்டில் எழுதினேன். வெயிலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு, வெயில் ஒரு கேரக்டர் அப்படின்னு எல்லா சீன்லையும் வெயில் வந்து அந்த சம்பவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு
ஒரு இயற்கையுமே ஒரு கேரக்டராக அந்த கதையில் எழுதி அதை ஷூட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போய் அது முடிஞ்சிச்சு ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் டைட்டிலுங்கிறது ஈஸியாக ஓகே ஆகிடுச்சுன்னா சந்தோஷம். அப்படிதான் இது நடந்துச்சு. ஓகே, தலைமைச் செயலகம், உங்களுடைய மூவிக்கான ரைட்டிங்லேருந்து இந்த வெப்சீரிஸ்க்கான ரைட்டிங் வந்து எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆச்சு? மூவிங்கிறது ஒரு எமோஷனை ஒரு முடிவை நோக்கி செல்கிறது தான் ஒரு மூவிங்கிறது. எப்பயுமே 2.5 மணி நேர படமுமே ஒரு முடிவை நோக்கி செல்கிற ஒரு பயணம் தான். அந்த திரைக்கதைங்கிறது ஒரு முடிவை பார்க்கிற பயணம். ஆனால் வெப்சீரிஸ்ங்கிறது அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட வெப்சீரிஸ்க்கு வந்து ஹாலிவுட்லேருந்து ஹிந்தியில் பண்ணுற வெப்சீரிஸ், தமிழில் வந்திருக்க வெப்சீரிஸ் எல்லாத்துலேயுமே அவங்க கேட்குறது வந்து ஒவ்வொரு எபிசோடுக்குமே 4 முடிவுகள் வேணும். ஸோ 8 கிளைமேக்ஸ் வேணும். ஸோ இப்படி முடிவுகளை அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இதிலிருந்து ஆடியன்ஸை திருப்ப முடியாது. எனக்கு ஸோ எபிசோடுக்கு 4 ஹையை 4 டேர்னை எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறமும் எனக்கு தெரியுமே ப்ரெடிக்டபிள், ஐ நோ கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. ஸோ இவங்கடெல்லாம் தப்பி பொழைச்சி நம்ம வந்து எழுதுறதுங்கிறது நிஜமாவே ஒரு பெரிய சவால் தான். நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நினச்சேன், இந்த ட்விஸ்டன் டான்ஸை நான் நம்பலை. ஸோ நான் எமோஷன்ஸ் மட்டும் தான் நான் நம்பினேன். இந்த ட்விஸ்டன் டான்ஸு தான் ஆடியன்ஸை பார்க்க வைக்கிற ஒரு பெரிய டூலுங்கிறத நான் நம்பலை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வெப்சீரிஸ் எல்லாமே இந்த வெறும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை மட்டுமே நம்பியிருக்கும், எதுவும் டேக்கேவேவாக இருக்காது. நான் இந்த கதையை எடுத்த வரைக்கும் இதில் இருக்கிற கேரக்டர்ஸோட எமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த காட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதில் இருக்க டயலாக் இம்பார்ட்டன்ட், அதனுடைய விஷுவலைசேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கலாம், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். முதல் எபிசோடில் முதல் லைனில் நான் கண்டுபிடிச்சிட்டேன், சூப்பர், வெரி குட், நான் அதுக்காக வைக்கல தம்பி. ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன் கொற்றவையாருன்னு, சூப்பர், துர்காயார்னு கண்டுபிடிச்சிட்டேன், சூப்பர், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ப்ரெடிக்டபிள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சூப்பர், நான் அதை சொல்ல வரல. நான் இந்த கேரக்டர்ஸுடைய எமோஷனை சொல்ல வந்திருக்கேன் ஒன்று. ரெண்டாவது, இந்த கதை வந்து 1000 வருஷமாக இங்கே இருக்கிற ஒரு கதை. ஒரு க்ரௌனுக்கு, ஒரு மன்னருடைய க்ரௌனுக்கு போட்டி போடுற மன்னருடைய வாரிசுகள், அவங்க சுற்றி இருக்கிற ராஜ துரோகிகள் எல்லாரும் சேர்ந்து அந்த போஸ்ட். ரெண்டாவது, இந்த குரோன் கதைகள் ஏகப்பட்ட கதைகள் வெப்சீரிஸாக சினிமாவாக என்னென்னமோ வந்திருக்கு. அதில் இருக்கிற டிரைவ் எனக்கு வேண்டாம், அதில் இருக்கிற எமோஷன் மட்டும் நான் இதில் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை சிஎம்ங்கிற ஒருத்தருடைய மைண்டில் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால நான் வந்து பெரிய ராஜ துரோகங்களையோ பெரிய கொலைகளையோ பெரிய துரோகங்களையோ இந்த கதையில் நிறைச்சி வைக்கணும்னு ஆசைப்படல. வெறும் எமோஷனை, அப்புறம் ஒரு ஃபாதர் என்ன பிரச்சனையை கைகொள்கிறாரு, ஒரு சேர்மன் என்ன பிரச்சனையை கைகொள்கிறாரு, ஒரு முதலாளி என்ன பிரச்சனை இப்படின்னு வெவ்வேறுலி இதாக நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து முதல்வராக நீங்கள் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணால் அதை நீங்கள் வச்சுக்கலாம். அது மட்டுமே இல்லை கதையா இல்லை. ஸோ அவர் ஃபேமிலி, குடும்பம் இப்படின்னு. ஸோ அந்த அந்த ஜானருக்குள்ளே என்ன நடக்க போகுது, அந்த எமோஷன் என்னவா இருக்குது, இந்த எமோஷன் உங்களை ஹோல்டு பண்ணுதா, இவ்வளோதான் நான் என்னுடைய இது, என்னுடைய ட்விஸ்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சூப்பர், வெரி குட், கை கொடுக்குறேன். அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. ஸோ நான் அதை நம்பலை, இந்த வெப்சீரிஸ் நான் அதை நம்பலை. நான் எமோஷனை நம்பினேன், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸை நம்பினேன், அப்புறம் அந்த சீனோட உள்ளே இருக்கிற நான் என்ன சொல்ல வந்த பொலிட்டிக்கல் ஐடியாவை இதை நம்பினேன். ஸோ அது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ரீச் ஆகுது, உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது, உங்களை தூங்க விடாமல் செய்யுது, சூப்பர் அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்குது. இது நடந்துச்சுன்னா இந்த வெப்சீரிஸ்க்கான வெற்றியாக நான் நினைக்கிறேன். பொதுவாக வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் ஒண்டர் அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் கடந்து போயிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஹிட் அடித்த வெப்சீரிஸ்களாக இருக்கட்டும், இப்போ அடுத்து வரப்போறதா இருக்கட்டும், அது ஒன் டைம் ஒண்டராக வந்து கடந்து போறதுக்கு என்ன பெரிய காரணம்? ஏன்னா இப்போ உங்கள் படங்கள்ல எடுத்து பார்க்குறப்ப வெயிலையும் அங்காடி திருவையும் இன்னைக்கும் ஞாபகம் வைத்து அந்த மண்டைக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அதை பூந்து பண்ணும். ஆனால் இது வந்து இதுவா வந்து கடக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதான் இந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இப்படி தான் கடந்து போக முடியும். இப்போ தமிழ் ரைட்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் நாவல்களுடைய காலம் ஒன்று இருந்துச்சு. ஆமா, ராஜேஷ் குமார் அவர்களுடைய தெரியும். ஸோ அந்த காலத்துல நான் எல்லாம் பயங்கர அடிக்ஷன். ஆமா,
எப்படி அடிக்ஷன்னா ஒரு நாளைக்கு 10 புக் படிப்பேன். எப்படி இப்ப வெப் சீரிஸ்லாம் நீங்க பாக்குறீங்களோ, சோ அந்த மாதிரி ஒரு புக் படிச்சு தூக்கி முடிச்சுட்டு அடுத்த புக் இப்படி லீவ்லாம் சம்மர் ஹாலிடேஸ்லாம் விட்டு அப்படியே மாறி 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 படிச்சுட்டு இருக்கேன். ஆனா அது டேக் அவேவா எதுவுமே இருக்காது. ஸோ நான் என்னைக்கு சீரியஸ் லிட்ரேச்சர் படிக்க ஆரம்பிச்சனோ, நல்ல லிட்ரேச்சர் பக்கம் போக ஆரம்பிச்சனோ, அப்போ நான் அதை திருப்பி திருப்பி படிக்கிறேன். அது எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. ஸோ இந்த கிரைம் நாவலுடைய ஏரியா தான் வெப்சீரிஸ்க்கான ஏரியா நான் நினைக்கிறேன். ஸோ ஒன் டைம் ஒன்றரை நீங்கள் சொல்கிறீங்க, என்ன காரணம்னா ஒரு எபிசோடுக்கு 4 கிளைமேக்ஸ், ஆமாம், 8 எபிசோடுக்கு 8 கிளைமேக்ஸ், 8x32 கிளைமேக்ஸ் கூடிய ஒரு கதையை சொல்லணுங்கிறப்ப கதை சொல்றதுக்கே நேரம் இருக்காது. கிளைமேக்ஸ் சொல்றதுக்கு தான் நேரம் இருக்கும். இப்ப கதை சொன்னா தானே கிளைமேக்ஸ் வரும். ஆமா. சோ இந்த ஹையை நம்புறதுனால உங்களுக்கு பாக்குறப்ப உங்களுக்கு எனர்ஜி புஷ் ஆகும். ஆனா அது வந்து லாங் டைமா ஹோல்ட் ஆகுமா, திருப்பி வாட்சபிள் ரீவாச்சபிளா இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்ப இந்த கதையில நான் அதை நம்பல. ஸோ அதனாலதான் அது ஒன் டைம் ஒன்றரை இருக்கு. ஸோ இதுல நிறைய காட்சிகளை உங்களுக்கு மைண்ட்ல இருக்கும், ரீவாச்சபிளா மாறும் அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன். நான் அதை நம்பல முதல்ல. ஸோ நான் பார்த்த நிறைய வெப்சீரிஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு அபாயம் இருந்துச்சு, ஒன் டைம் ஒன்றரை இருந்துச்சு. ஸோ நான் அதை செய்ய வேணான்னு இதுல முதல்ல என்னுடைய முதல் ரைட்டிங் ஐடியாவே இதை பத்தி யோசிக்க கூடாது. இந்த கிரைம் ஹூ டன் இட் இந்த ஜானருக்குள்ள போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஸோ இதெல்லாம் நான் ரொம்ப கிளியரா நான் எடுத்து வச்சிட்டேன். இதெல்லாம் என்னோட ஐடியா கிடையாது, இதெல்லாம் எமோஷன் தான் என்னோட ஐடியா. ஸோ அதை ரொம்ப கிளியரா செஞ்சிருக்கேன். சினிமா வந்து பாத்தீங்கன்னா 3.5 மணி நேரத்துல படமா வந்து ஆரம்பிச்சு 3 மணி நேரமா மாறினுச்சு. அப்புறம் 2.5 மணி நேரம் இன்னைக்கு வந்து கால மாற்றத்தினால வந்து 2 மணி நேரம் 1:58, 1:30 அப்படிங்கிற சூழல்ல வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ 8 மணி நேரம் வந்து இருக்கிறதுங்கிறது மனதில் நினைச்சதை எல்லாத்தையுமே வந்து சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த இடத்த வந்து நீங்க பாக்குறீங்களா, இல்ல ஒரு பெரும் இவ்வளவையும் வந்து அந்த நேரத்து வரைக்கும் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமும் ஒரு சுமையும் உங்களுக்கு இருக்கா? ரெண்டுமே இருந்துச்சு. ஒண்ணு, இன்னைக்கு வந்து 40 செகண்ட்ஸ்க்கு மேல நம்ம ஒரு வேலையை செய்யறது இல்ல அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. 40 செகண்ட்ஸ் தான். இன்னும் சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க நம்ம மொபைல் நோண்டுறோம், 10 செகண்ட்ஸ் ஒவ்வொருக்க நம்மளுடைய கவனம் சிதறிக்கிட்டே இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆய்வுனுடைய முடிவு. ஸோ இவ்வளோ கவன சிதறல் இருக்கிற ஒருத்தராக நானும் இருக்கிறேன். ஸோ எல்லாரும் இருக்கிறோம். இது வந்து ஏதோ ஒரு இடத்துல காலம் நம்மளை முடிவு பண்ணிடுச்சு. இதுக்கு வந்து லாக்டவுன் முக்கியமான ஒரு காரணம். ஸோ தொடர்ந்து ஸோ இவ்வளோ கவன சிதறலோட இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அந்த ரீல்ஸ், இந்த மொமெண்ட்ல இந்த வீடியோ இவ்வளோ தான், 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ். இந்த வீடியோ மாறி 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 பார்த்துக்கிட்டே இருக்கு, விஷுவல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த இதற்கு பழகிய ஒரு யூத் தலைமுறை இருக்கு. அவங்களுக்கு ஏதோ விதத்துல வெப்சீரிஸ்ங்கிறது அவங்களுடைய ஒரு உலகம். ஏன்னா ஐடியில இருக்கிறவங்களுக்கு ஃப்ரைடே வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் வாட்சிங்கா மொத்த எபிசோடையும் பாக்குறது ஒரு உலகம். முக்கியமா வெப்சீரிஸ்ங்கிறதே இந்த ஐடி வேலை பாக்குற பசங்க, அவங்களுக்கான உலகம் தான். இதுல வந்து பெண்களுக்கு என்ன பண்ணாங்க, குழந்தைகளுக்கு என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த சீரியல் பிடிக்காதே அப்படின்லாம் என்ன சொன்னாங்க, ஏப்பா வெப்சீரிஸே குழந்தைகளுக்கு பிடிக்காதுப்பா விடுப்பா இப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதை நான் ட்ரிகர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வேர்ல்டுக்குள்ள நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு என்னை நான் சில விஷயங்கள் தளர்த்திக்க வேண்டி இருந்துச்சு. இந்த டாஸ்க்குள்ள நானே என்னை போய் அமுக்கிக்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா 2.5 மணி நேர படத்துக்குள்ள நான் வந்து கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் இந்த வெப்சீரிஸ் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ இதுல நான் என்னவா இருக்க விரும்புறேன் அப்படிங்கிறப்ப நியூ டெஸ்க், இந்த நியூ டெஸ்க்ல ஒன்னால கதை சொல்ல முடியுமா அப்படிங்கிறது ஒரு சேலஞ்ச் தான். இப்ப நீங்க ஆட் ஃபிலிம் மேக்கர்ட்ட கேட்டீங்கன்னா, சார் எனக்கு 20 செகண்ட்ஸ்க்குள்ள எனக்கு கதை சொல்ல சொல்றாங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஆர்லிக்ஸ் பிடிக்கும், ஏதோ ஒரு பொருள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்ன்றாங்க, எப்படி சார் சொல்றது? அது ஒரு டாஸ்க் தான். உங்களுக்கு வந்து உங்க கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு டாஸ்க் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. 2 அடியில ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை வள்ளுவர் சொல்லிட்டு, ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கிட்டே இருக்கிறோமோ அது வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும், போய் சேரும். ஸோ அந்த டாஸ்க்குள்ள நானும் என்னை மாத்திக்கிட்டு ஒரு வேலை செஞ்சிருக்கேன். ஐ திங்க் இன்னைக்கு எனக்கு வந்துட்டு இருக்க வரவேற்பு பாராட்டுகள் அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் என்ன நினைச்சனோ இதுக்குள்ள ஒரு எமோஷனை சொல்றப்ப அவங்களால அதை கன்சிடர் பண்ண முடியுதுன்றப்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க பண்ண காம்ப்ரமைஸ்க்கு வந்து நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன்னு சொல்றீங்கன்னா, ஆமா, ஏன்னா இன்னைக்கு அ நியூ வேர்ல்டு இது நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம அந்த தளத்துல போய் கதை சொல்லிதானே ஆகணும். இப்ப நாளைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கதை சொல்லுங்க, வாட்ஸ்அப் பிலிம் எடுக்க வரீங்களா அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா நான் போயிருவேன்.
அப்டேட் ஆயிடுச்சு. யா, சோ நான் கதை சொல்லியா நினைக்கிறேன் என்னைய, நான் அங்க போய் அத எந்த தளத்திலயே நான் சொல்வதற்கு தயார் அப்படிங்கற. ஆமா, இப்ப வந்து நாளைக்கு வந்து பாத்ரூம்ல ஒரு சின்ன ஒரு மினி டிவி வைக்கிறாங்க. இப்ப எல்லா பாத்ரூம்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அதுல நாளைக்கு ஒரு ட்ரெய்லர் ஓடுறதுக்கோ டீசர் ஓடுறதுக்கோ ஒரு படம் ரெடி ஆகுது அப்படின்னா நம்ம அந்த படம் எடுக்க தயாரா தான் இருக்கணும். நாளைக்கு ஏர்போர்ட்ல நீங்க லாங் டிராவல் போறீங்க, அதுக்கு ஒரு நியூ ஃபிலிம் வேணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு தயாரா தான் இருக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு கதை சொல்லியா பல்வேறு தளங்களை கதை சொல்றதுக்கு தயாராக தான் இருக்கும். அப்டேட் பண்ணிட்டேன் நிச்சயமா. ஸோ எனக்கு இன்னொரு ரொம்ப சர்ப்ரைசிங்காக வந்து அழகாக அமைஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைசிங்னு சொல்லக்கூடாது, ரொம்ப வந்து யதார்த்தமாக பட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காஸ்டிங். பொதுவாக வந்து பொலிட்டிக்கல் ட்ராமாவில் வந்து ஒரு கதையை சொல்கிறப்ப வந்து சம்ஹவ் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸோ ஒரு ரிஃப்ளெக்ஷனோ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து தன்னை அறியாமலே ஒட்டி இருக்கும், நான் ப்ரீவியஸாக பார்த்த இடங்களில். பட் இந்த காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் யாருமே இவங்கள மாதிரி, இவர் வந்து இதை மாதிரி அப்படிங்கிற மாதிரி நான் எங்கேயுமே என்னால் வந்து கணிச்சு சொல்லவே முடியலை. ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் பண்ணீங்க? அந்த சாயல் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ண மாதிரியே இருந்தது எனக்கு. ஏன்னா இப்போ சாயலோட இருந்துச்சுன்னா உடனே கடுமையான விமர்சனம் வரும், நிச்சயமாக கடுமையான எதிர்ப்பு வரும். ஸோ எனக்கு வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஒரு ட்ராமா அப்படின்னு தான் சொல்லணும், த்ரில்லர்னு கூட சொல்லக்கூடாது, இது பொலிட்டிக்கல் ட்ராமாவை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அவருடைய எமோஷனை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப மேக்ஸிமம் சாயல் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சேன். ஆனால் அந்த கேரக்டர் ரொம்ப ஏலின் ஆயிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ நாள் தமிழக அரசியலை ஃபாலோ பண்ணுற ஒருத்தங்களுக்கு இது எங்கேயோ ரிசம்பிள் பண்ணணும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு இவர் தான் அப்படின்னு கோடிட்டங்கள் இறப்புக அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அந்த கவனம் இருந்தது எனக்கு. இப்போ சிஎம்ஓ ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறோம், கண்டிப்பாக ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு தமிழ்நாட்டில் சிஎம்னு ஒருத்தர் காமிக்க முடியாது. ஸோ இவ்வளோ ஏலியன் பண்ணிடக்கூடாது, ஆனால் கவனமாக இருக்கணும். தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனுடைய சாயல் வந்துடக்கூடாது, ஆனால் ஒரு சாயல் இருக்கணும். ஸோ இந்த கவனம் இருந்தது எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து எதிர்ப்புக்கு பயந்து, அப்புறம் எனக்கு அவங்க வாழ்க்கை, நான் ஆக்சுவலாக பொலிட்டிக்கல் சட்டையர் படம் எடுக்கணும்னு ஆசைப்படல, நான் எமோஷனை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருந்தேன். எல்லா கதாபாத்திரங்களும் அதை மனசில் வச்சு எழுதப்பட்டது தான். ஸோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். சில பேர் அங்கொன்று இங்கொன்றுமாக இது அவர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக எடுத்துக்கிறேன். ஆனால் நான் வந்து அதுக்கு நான் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன், ஆமான்னு சொல்ல மாட்டேன். ஸோ ஓகே, உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுடைய எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஓகே, எனக்கு கூட கிஷோருடைய காஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு, ஏன்னா அவர் நிறைய தளங்களில் நிறைய வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் பார்த்துருந்தோம். ஆனால் இவ்வளவு தூரம் வந்து அவரை வந்து ஒரு வேறு விதமாக பயன்படுத்தி இருந்த ஒரு இயக்குனராக வந்து நான் உங்களை பார்த்துருந்தேன். அறிஞர் அண்ணாவுடைய ஒரு சில ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு ஒத்துக்க முடியாது இல்லையா, இது தோணுச்சு. நான் வந்து ஒருவேளை எனக்கு தான் தோணியிருக்கா அப்படிங்கிறதுக்காக என் கூட பார்த்தவங்களையும் கேட்டு என்னோட எது என்னத்தை நான் சொல்லலை, இவர் யாரோட இதுப்பா அப்படின்னு நான் கேட்டப்ப என்னோட வேவ்லேருந்து சொன்னவங்களோட வேவ்லேருந்து ஒத்து போயிருந்தது. ஸோ அதனால வந்து எனக்கு அது கொஞ்சம் ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது. உங்க கற்பனைக்கு நான் விட்டு விடுறேன். இல்லை நிறைய இடங்கள்ல அது மட்டும் தெளிவாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரம் த இதுலேருந்து நானும் பார்க்குறேன், ப்ரெஸ் மீட்ல இருந்து அந்த ஒரு விஷயத்துல மட்டும் சுத்தமாக இது பண்ணக்கூடாது. ஏன் சார் இது ஏதாவது ஒரு இந்த வெப்சீரிஸ் இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது கால்ஸில் இல்லை ஏதாவது எந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு? அப்ரிசியேஷனாகவும் சரி இல்லை வேற விதமாக இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு இருக்கா? எதிர்வினைனா ஃபேஸ்புக்கில் நான் ஏதாவது போஸ்ட் போட்டால் கீழே வந்து எதிர்வினையாட்டும், வேலையை மட்டும் நீ பார்க்க வேண்டியதானே, நீ எதுக்கு அரசியல் பேசுற, நீ எதுக்கு இந்த அரசியலுக்கு சப்போர்ட் பண்ற, அவர் என்ன பெரிய இவரா அவரா, நீ எல்லாம் சினிமால இருக்கலாமா, இப்படி எல்லாம் ஒரு ஆபாசமான கருத்துகள், அப்புறம் மிரட்டுற மாதிரியான கருத்துகள் ஃபேஸ்புக்ல வரும். சில சமயம் நான் அலோவ் பண்ணுவேன், விட்டுருவேன். சில சமயம் ரொம்ப ஓவரா வந்து நான் என்ன போஸ்ட் போட்டாலும் வந்து கீழே வந்து எழுதுவாங்க, டே வசந்தபாலா ஒழுங்கா உன் படம் எடுக்கிற வேலையை பார், எதற்கு உனக்கு இந்த அரசியல் எல்லாம் எழுதுவாங்க. சோ ரொம்ப டார்ச்சர் ஆச்சுன்னா பிளாக் பண்ணிடுவேன். அவங்க தொடர்ந்து அதை செய்வாங்க, அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. எனக்கு வந்து நான் எனக்கு என்ன மனசுல பட்டிருக்கணும் அதை நான் சொல்லுவேன். நான் யாருக்கும் சப்போர்ட் இல்லை, நான் பொதுவான ஒரு குரல்ல பேசுறேன். ஸோ அது என்னோட எனக்கு அது எந்த விதத்துல நான் பாராட்டுகளா டாக்டர் பாலாஜி சக்திவேல் சார்லேருந்து, டைரக்டர் கருணாகரன், அப்புறம் நிறைய ரைட்டர்ஸ் சுதிர் செந்தில்லேருந்து, லக்ஷ்மி சரவணகுமார் அப்படின்னு, கவிஞர் நெப்போலியன், நிறைய ரைட்டர்ஸ், நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னுடைய ஃபாரின்ல இருக்கிற என்னுடைய நண்பன் அப்படின்னு நிறைய பேர் தொடர்ந்து ஃபோனில் பேசிட்டே இருந்தாங்க. இப்போ
சினிமா எக்ஸ்பிரஸ் பாலன் அவர்கள் நிறைய பேர் நான்ஸ்டாப்பாக பார்த்தோம். நைட்டு ஒரு மணிக்கு பார்க்க ஆரம்பித்தோம், அஞ்சு மணிக்கு தான் முடித்தோம். ஸோ ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்துச்சு, என்கேஜிங்காக இருந்துச்சு, அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ஒரு சந்தோஷம் வரும், ஒரு வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆனால் வேற மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கு. ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடம் இது ஒரு பெரிய போராட்டம் இந்த வெப்சீரிஸ் முடிக்கிறது. நிறைய சிரமங்கள் இருந்துச்சு, நிறைய தடங்கல்கள் இருந்துச்சு. வழக்கம் போல எனக்கு எப்பயுமே வரும், அதனால எனக்கு யூஸ்வலா என்னெல்லாம் வரும், என்ன ஒரு 2002 என்னெல்லாம் வருமோ அது எனக்கு பின்னாடியே வந்துட்டு வாப்பா வாப்பா எல்லாரும் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இதை வந்து ஸ்கிரீன் வந்திருக்கு, இவ்வளவு அப்ரிசியேஷன் வந்திருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப நெகட்டிவா விமர்சனம் வந்தா அவங்க யாருன்னு கிளிக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அவங்க ப்ரொஃபைல் போனா ஓ இவங்க இவங்க அதனாலதான் நம்மளுக்கு நெகட்டிவா எழுதி இவங்க இவங்க விமர்சனத்தை கிளிக் பண்ணி பார்ப்போம், ஓ இவங்களா சே அவங்க இப்ப நம்மள தப்பாதான் எழுதுவாங்க இப்படின்னு இதை புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எதனால எழுதுறாங்க, எந்த ஐடியாலஜி அவங்களுக்கு ஒத்துக்கல, அதனால நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சனம் எழுதுறாங்க, டேமேஜிங்கா எழுதுவாங்க, இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, ஓ ரைட் புரியுது 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 பிரதர் அப்படின்னு, இது வேஸ்ட் வர்ஸ்ட் அப்படிலாம் புரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்க தொடர்ந்து பதிவு நிறைய போடணும்னு நினைக்கிறேன். சோ அதனால நானும் அதை ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வெப்சீரிஸ்ல வந்து நீங்க கதை களம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ஏதாவது வித காரணங்கள் இருக்கா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில், இன்னொரு பக்கம் ஜார்க்கண்ட் பக்கம், இந்த மாதிரி நிறைய கதை தளங்கள் பயன்படுத்துறதுக்கு. இல்லை என்னென்னா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபிலிம்னா நீங்கள் வந்து பார்த்து பார்த்து அந்த படத்தை எடுக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ என்னுடைய எல்லா படங்களுமே ஒரு 80 days கிட்ட ஷூட் பண்ண ஒரு படம். ஸோ 2.5 மணி நேரம் படத்துக்கு அவ்வளோ நேரம் நீங்கள் ஷூட் பண்ண முடியும், அவ்வளோ அழகழகாக செதுக்க முடியும். இப்போ நீங்கள் வெப்சீரிஸுக்கு அவ்வளோ நேரம் உங்களுக்கு இல்லை. இப்போ எனக்கு வந்து 5 hours 20 minutes எனக்கு அலாட் பண்ண டேட்ஸ் வந்து 65 நாள் தான். 65 நாளில் நான் அந்த 5 hours 20 minutes ஃபுட்டேஜை ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஸோ நான் எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஒன்று கொடுக்கணுன்னா நான் ரஷ் பண்ணி ஷூட் பண்ணணும். ரஷ் பண்ணி ஷூட் பண்ணுறதுங்கிறது சீரியலுக்கு ஒன்றா இருக்கும், வெப்சீரிஸ்க்கு ஒன்றா இருக்கும். ஸோ இப்போ நான் ரெகுலராக என்னுடைய ஃபிலிமில் கொடுத்த குவாலிட்டியை என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் வசந்தபாலுங்கிற பேருக்கு இந்த குவாலிட்டி அவர் கொடுப்பாருங்கிட்டு தான் வர்றாங்க. ஸோ முதல்ல இது வந்து நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ் மாதிரி, ஹைலி பட்ஜெட்டில் இருக்கிற வெப்சீரிஸ் மாதிரி ஒரு தன்மை தொனி இதில் ஏற்படணும். அப்படின்னா நீங்கள் வந்து வெவ்வேறு லொக்கேஷனை காமிச்சா தான் ஏற்படும். இப்போ சென்னையில் ஒரு தலைமைச் செயலகத்தில் நடக்குது, அவங்க வீட்டில் நடக்குது, சிஎம் வீட்டில், அப்புறம் ஒரு கோர்ட்டில் நடக்குது, இவ்வளோ தான் இந்த கதை. ஸோ இதை நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இதுக்குள்ளேயே கதை, ஸோ என்ன ஆகுறோம்னா ட்ராமா மாதிரி இருக்குங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஸோ இந்த எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்தேன். ஸோ அப்போது என்ன வெவ்வேறு லொக்கேஷனில் அந்த கதை நடக்கணும், விஷுவலி ஸ்டன்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணேன். 65 நாள் எப்படி அதை பண்ணுறது அப்படின்றப்ப தான் நான் அந்த கதையை வந்து ஜார்க்கண்ட்லேருந்து துவங்குவோம். ஒரு யாரும் இது வரைக்கும் பார்க்காத, யாருமே ஷூட் பண்ணாத லேண்ட்ஸ்கேப்லேருந்து. இப்போ நான் ஷூட் பண்ண லோகர்தாதா மார்க்கெட்டு இது வரைக்கும் அங்கே யாருமே கேமரா ஷூட் பண்ணதே இல்லை. அது ஒரு நக்சல்ஸ் நடமாடுற ஒரு இடம். அங்கே தொடர்ந்து ஒரு ஒரு துணை இராணுவம் வந்து ஃபுல் பாதுகாப்பில் இருப்பாங்க எப்பவுமே எப்பயுமே. அங்கே வந்து அவ்வளோ கேம்ப் அடிச்சு வண்டி, இப்போ நாங்கள் ஷூட் பண்ணுறப்ப விஷுவலில் பார்த்தீங்கன்னா அந்த சந்தை சொல்கிறீங்க, சந்தை போர்ஷன் அதான் அதான் லோகர்தாதா மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான லொக்கேஷனில் ஷூட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு விஷுவலாக ஒன்று புஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் முதல்ல நான் வெப்சீரிஸ் மாதிரி தன்மை இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஹை பட்ஜெட் வெப்சீரிஸ் என்னவா இருக்குமோ அந்த லுக் இதுக்குள்ள வந்துடணும். ஸோ அதை ஆசைப்பட்டேன், அதை வந்து இதில் நிறைவேற்றணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பார்க்குறப்ப ப்ளசண்ட்டாக பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃபஸ்ட் ஷாட் பார்க்குறப்ப ஒரு மைண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மைண்ட் லுக்கோ எதுவுமே இல்லாத ஒரு தன்மை இருக்குது. வெவ்வேறு முகங்கள் இருக்குது, அப்புறம் வெவ்வேறு தளங்கள்லேருந்து கதையை ஆப்ரேட் பண்ணுறதுனால இந்த விஷுவல்ஸ் எனக்கு கிடைக்குது. இது வந்து வெறும் முதல்வர் மட்டும் அப்படியே வச்சுருந்தா திருப்பி திருப்பி சேர போட்டு உட்காந்து பேசிக்கிட்டே தான் இருக்கணும். முதல்வர் நடந்து ஒருவரே உட்காந்து பேசுவார், நடந்து ஒருவர் உட்காந்து பேசுவார்,
இந்த விஷுவல்ஸ் தந்திருக்கணும். ஸோ அந்த விஷுவல்ஸ் ஏதோ விதத்தில் வெப்சீரிஸ் தாண்டி இந்த விஷுவல்ஸை பார்க்கறதுக்கு ஒரு தன்மையை, ஒரு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நம்மளை நம்பி பார்க்குறாங்க. ஸோ அந்த விஷுவல்ஸ் வந்து ஏதோ ப்ளீஸிங்காக இருக்கணும், ப்ராமிசிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால இந்த கதை வெவ்வேறு தளங்களில் நடக்குது. ஓகே, 2.5 மணி நேரம் படத்துக்காக 80 நாள் வந்து படப்பிடிப்பு நடத்தினதுக்கும், 4.5 மணி நேரம் சொல்ல வேண்டிய கதைக்காக 65 நாளில் முடித்ததுக்குமான அந்த டாஸ்க் வந்து எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? ஒரு நான் வந்து விட்டுட்டு போயிடலான்னு பல நேரங்கள் நினைச்சீங்களா? என்ன என்ன காரணம்? இல்லை முடியலதான், 5 hours 20 minutes நீங்கள் யாராவது வச்சு எடுத்துக்கோங்க, என்னால் முடியலனா என் பேரை ஸ்பாயில் பண்ணணுமா வேணாமங்கிறது தான் மேட்டர். முடியலன்னா இப்போ ஷூட் பண்ணலாம், ஒரு நாளைக்கு 50 நிமிஷம் கூட ஷூட் பண்ண முடியும். சும்மா ரெண்டு பேருக்கு வந்து பேசுகிறாங்க, எடு எடுன்னா எடுத்துடலாம். ஆனால் அது இல்லை மேட்ரு, குவாலிட்டி எப்படி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஸோ ஒரு முதல்ல நான் சரஸ்தார்கிட்ட சொன்னேன், நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் பண்ணலன்னா நாங்களும் பண்ணல அப்படின்னு. ஸோ பொதுவாக அவங்களுக்கு ஒரு லாஸ் வரும். அப்போ என்னுடைய பிரபாகர் சார்னு ஒரு ஃப்ரெண்டு, அவர் சொன்னார், சார் நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு பண்ணலாம்ல, இவ்வளோ டாஸ்க் இருக்குது, இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோன்னு போகலாம்லே அப்படின்னார். அப்புறம் நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க சார், இப்போ திடீர்னு வெளியே வந்தால் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு டாஸ்க்குள்ளே போனேன். போனால் மொதல் நாள் ஷூட் பண்ணி முடித்தேன். அந்த அந்த அவர் வந்து டெக்னிக்கல் கை வந்து சொன்னார், சார் 2 நிமிஷம் தான் வந்திருக்கு, 3 நிமிஷம் கேட்குறாங்க ஜீல இருந்து. ஒரா கொடுக்குறது 2nd hour 2 நிமிஷம், ஏய் சார் நேற்று 3 நிமிஷம் கேட்குறாங்க, இன்றைக்கி ஒரு 3 நிமிஷம், 6 நிமிஷம் ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. 3rd hour இப்படின்னு டாஸ்க் அதிகமாயிடுச்சு. இப்போ ரேடன்லேருந்து ஃபோன், ஜீலேருந்து ஃபோன், மாறி மாறி ஃபோன். இப்போ நீங்கள் அச்சீவ் பண்ண, இப்போ ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா 5 hours 20 minutes எத்தனை நாள் ஷூட் பண்ணுவீங்க? ஸோ இவரை வச்சுட்டு நம்ம வந்து இந்த வெப்சீரிஸ் கேரி ஓவர் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு அவங்க வந்துருவாங்க. ஸோ எனக்கு வந்து ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சு, எப்படி இதை அச்சீவ் பண்ண போகிறோன்ட்டு. அப்புறம் 3rd hour ரஷ் ரஷ் ரஷ்ன்னு ஓடி 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 ஓரளவுக்கு ஒரு 10th hour என்னடா எடிட்டட் ஃபுட்டேஜ் அப்படின்னா, சார் 5 மினிட்ஸ் அப்பா அப்படின்னு ஒரு 10 days ஆச்சு. ஆக்சுவலாக இந்த இந்த மூடை புரிஞ்சுக்கிறதுக்கு, இதில் எப்படி ஷூட் பண்ணலாங்கிற ஐடியாவை கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 days ஆயிடுச்சு. பட் என்னன்னா அந்த ஒரு 25 நாளுமே இந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு, இது எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம். அப்புறம் டெய்லி அவங்க குவாலிட்டி செக் வேறு பண்ணுவாங்க, இதில் ரெண்டு பேர் உட்காந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நடந்து பேச சொல்லுங்க சார் இப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ எடிட் பார்த்துட்டு இந்த லைட்டிங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இப்படின்னு அவங்க கண்டினியூஸாக நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசு. ஸோ இந்த மானிட்டரிங்குள்ள இந்த பிரச்சனைகளுக்குள்ள இது வரைக்கும் நான் போனதில்லை. பட் இதெல்லாம் போய் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ஒரு போற சந்திச்சு இந்த மாதிரி சந்திச்சுட்டு வந்திருக்கேன். ஏய் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கான், ஜாலியாலாம் விமர்சனம் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கருணையோட விமர்சனம் பண்ணி. தெரியுது எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன், எடுக்கிறதா இல்லை இவங்களுக்கு அனுப்புறதா அப்படிங்கிறதே பெரிய போராட்டமா, பெரிய ஒரு பெரிய வார்ல இருந்து திரும்பி வந்த மாதிரி வந்திருக்கேன். ஸோ அதனால விமர்சனம் பண்றப்ப கொஞ்சம் இந்த கருணையோட ஒவ்வொரு இயக்குனரும் வந்து ஒரு படத்துக்காக ஒரு ப்ரொடியூசரை போய் அப்ரோச் பண்றப்ப ஒன் லைன் சொல்றது ஒரு வழக்கமா இருக்கும், சில பேர் வந்து முழு கதையை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு உட்காந்து நரேட் பண்றது ஒரு ஸ்டைலா இருக்கும். வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் வந்து இதை எப்படி நரேட் பண்ணி அவங்களை ஓகே பண்ண வச்சீங்க? ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ஐடியாங்கிறத நான் வந்து ஒரு 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன்னா என்ன பிரச்சனைனா, வெப்சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் 1 கதையை மட்டும் சொல்லக்கூடாது, சீசன் 2 சீசன் 3 வரைக்குமான கதையை சொல்லணும். ஸோ இந்த கதை இப்படி ஆரம்பித்து இப்படி போய் இப்படி முடியுதுங்கிறத ஒரு 1 hour நரேட் பண்ணேன். ஸோ அதுக்கு பிறகு அவங்க வந்து இந்த 3 seasonக்கான கதையை ஸ்னாப்சிஸ் கேட்பாங்க. 1 seasonக்கான 8 episodக்கான ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு 1 line கேட்பாங்க. ஸோ அதை கொடுக்கணும். அது ஓகே ஆன பிறகு தென் நீங்கள் வந்து ஒரு 2 எபிசோடாக முழுக்க சொல்லணும், அவங்களுக்கு நரேஷன் பண்ணணும். ஸோ தென் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும், பவுண்டட். அப்பா
ஸோ அந்த ஃபுல் பவுண்டடாக அவங்க படிச்சுட்டு அவங்க கரெக்ஷன்லாம் சொல்லுவாங்க. பாம்பேக்கு போகும், வரும், எல்லா கரெக்ஷனும் சொல்லணும். அப்புறம் இங்கே சென்சார் உண்டு. சென்சார் இப்போ சும்மா கெட்ட வார்த்தைலாம் எழுதிட முடியாது, சும்மா இஷ்டத்துக்கு ஒன்று எழுதிட முடியாது. அப்புறம் அன்பொலிட்டிக்கலாவோ இல்லை தவறான தவகளாவோ எதுவும் இருந்துடக்கூடாது. அந்த எரர்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி வந்து விஷுவலாக எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ரொம்ப வயலன்ஸ் இருக்கிறத புஷ் பண்ணக்கூடாது, ரொம்ப டபுள் மீனிங் டயலாக் வந்துடக்கூடாது, கெட்ட வார்த்தை வந்துடக்கூடாது இப்படின்னு இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி முடிச்சு அந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு ஓகேன்னு கையில் வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஷூட் போக முடியும். இந்த வெப் சீரிஸ்ல மெயின் கதாபாத்திரங்கள் நிறைய இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதுலயே வந்து நிறைய இடங்கள் காமிச்சிங்க. பட் அதோட நெகட்டிவிட்டி பயங்கர இதுவா வந்து நீங்க எங்கேயும் வந்து சொல்லல. அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா? அழுத்தம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லா கேரக்டருமே பாசிட்டிவா காமிக்கல. ஆமா, அதான் இது பண்ணிருந்தீங்க. கிரேவா தான் காமிச்சேன். ஆமா, நெகட்டிவா தான் காமிச்சிருக்கேன், கிரேவா காமிச்சிருக்கேன். யாரையுமே நான் பாசிட்டிவா காமிக்கல. கிஷோர் கதாபாத்திரத்துல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது. அதுல வந்து குறை சொல்றாரு. அது அந்த மாதிரி நாங்களும் அந்த மாதிரி பழக்கப்பட்டுட்டோங்க. நாங்க அதே மாதிரி யூஷுவலா அதுக்கு அடாப்ட் ஆகிட்டோம் நினைக்கிறேன். எல்லா கேரக்டருக்குள்ள இருக்கிற கிரேவை தான் நான் போக்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப வந்து சந்தானபரதி கேரக்டர் ரொம்ப நல்லவர் தான், ஆனா அவருக்குள்ள ஒரு கிரே இருக்கு. சோ அந்த கிரேனாலதான் அவர் இந்த மீட்டிங் போனாரு. சோ இப்ப ஒரு ஊழல் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஒரு கதை சொல்லுவார் அந்த குழந்தைக்கு. ஸோ நீங்கள் நல்லவரா, அப்போ நீங்கள் தப்பிச்சிருவீங்களா இல்லையா? அந்த குழந்தை கைமுக்கு கதையில் கேட்கும். அவர் வந்து அப்படியே அமைதியாக இருப்பார். ஸோ அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன காரணம்னு தெரியாது. அதனால வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை தொடர்றார். ஸோ இப்படி நிறைய அவருக்குமே கிரே இருக்குது. ஆனால் இதுக்கெலாம் ஒரு லைனில் நம்ம வந்து இவர் நல்லவர், இந்த ஊழல் எதுக்கு பண்ணாரு தெரியுமா, மக்கள் நல்லனுக்காக தான் அப்படின்னு நான் ஒரு லைன் சொல்லிட்டேன்னா நல்லவராயிருவார். ஆனா நான் நல்லவராகணும்னு விருப்பப்படல. இந்த மொமெண்ட்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, எவ்வளவு கொடிய கெட்டவன் இருக்கான்ல, அவன் எல்லா நேரமும் கெட்டவனா இருக்க மாட்டான். ஏதோ ஒரு மொமெண்ட் தான் அவனை கெட்டவனாக்கும். நீங்க நல்லவனா இருக்கீங்கன்னா யார்கிட்டயோ தான் நல்லவனா இருப்பீங்க. யார்கிட்ட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஆம்லெஸ் ஃபெலோஸ், அவங்ககிட்ட ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க. உங்க மேல இருக்கிறவங்கள்ட்ட எப்பயுமே நீங்க கிரேவா தான் இருப்பீங்க. இது ரொம்ப ஈஸி தானே. ஸோ அதுவும் இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பண்றப்ப எல்லாருக்குள்ள இருக்கிற கிரேவையும் டார்க்கையும் கேம் விளாடுறதானே நல்ல ஒரு கேம்ங்கிறது அப்படிதான். ஸோ இந்த கேம் எங்க போகும்னு தெரியாது, இந்த காயின் எங்க மூவ் பண்ணி என்ன அடிக்கும்னு தெரியாது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டுக்கான அந்த வெப் சீரீஸே. ஸோ அதை நாங்கள் பண்ணோம். கைமுக்கு கதை அது எங்க இருந்து? கதை வந்து ஜெயமோகன் வந்து ஒரு கதையில சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா நான் என்னோட பிரஸ் மீட்ல கூட நான் சொன்னேன். ஸோ வந்து இங்க திருவாங்கூர் சமஸ்தானத்துல தப்பு பண்ணவங்க திருடினவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. அப்போ வந்து சுசிதரம் கோயில் கோபுரத்துக்கு முன்னாடி வந்து கொதிக்கிற நெய்யை வந்து ஒரு பெரிய இதில் கொண்டு வந்து வைப்பாங்க. அனுமார் சிலையை வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு நீ எடுங்கப்பா அப்படின்னு வரிசையை நிப்பாட்டுவாங்க. சில பேர் பயந்து ஓடி போய் இந்த சுசிதரன் கோயில் மேலேருந்து விழுந்து செத்து போனவங்களா இருக்காங்க. அப்போ வந்து அந்த குழந்தை கேட்கும், இப்போ நீங்கள் வந்து கை வேகாமல் எப்படி நெய்யை எடுக்கிறது? அதுதான் ஃபர்ஸ்ட் ஊழல்னு நினைக்கிறேன் அந்த சமஸ்தம் அந்த காலத்திலேயே. இப்போ இந்த கை நீ உள்ள முக்குங்கன்னு சொல்றப்ப அந்த கூட்டுட்டு போறான்ல அவனுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அவன் வந்து என்னன்னா நீங்க உன் கையிலே அப்படியே அந்த அனுமார் சிலையை கொடுத்துருவான். புரியுது. அவன் உள்ள விடாமையே நீங்க வந்து எடுத்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் அந்த ட்ரிக், அந்த ஊழல்ங்கிறது இதுதான் ஊழல். அங்க தொடங்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன ஊழல் பண்ணினா அதுல இருந்து தப்பிச்சிடலாம். சத்தியமா கை வேகாம எடுக்கவே முடியாது. ஆமா, நிச்சயமா. அப்போ போது எங்க எப்படி அது அந்த டெஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? ஒன்னும் அர்த்தம் இல்லை. ஆனா இதுதான் அந்த அர்த்தம். ஒரு சின்ன நீ அவனுக்கு ஒரு காசு கொடுத்தீங்கன்னா அவங்களை வந்து அந்த அந்த தவறுகள்ல இருந்து தப்பிக்க வச்சிருவான். ஆனா இந்த கைமூக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அப்ப திருவாங்க சமஸ்தானத்துல இருந்து ஓடி போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஊரை விட்டு ஓடி போனவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். இந்த இந்த டெஸ்ட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம் மாட்டிப்போம் அப்படின்னு பயந்து ஓடினவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஸோ அவங்க நிறைய பேர் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஓடி போயிருக்காங்க, வேற நாடுகளுக்கு ஓடி போயிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய கதைகள் இருக்கு. அது ஜெயமோகன் சொல்லுவாரு. எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆக்சுவலி இதை ஒட்டி ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்கறது, கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து ரொம்ப
அதிகபட்சமாக வந்து நீங்கள் இந்த இடத்துல பயன்படுத்தியிருந்தீங்க இந்த 400 பேர் அடுத்து வாயில் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான, அதுக்கு பின்னாடி என்ன ஒரு? இல்லை, நான் வந்து நார்த்தில் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு தண்டனை வந்து துர்காவுடைய பூஜை இருக்குல்ல, இதில் இப்படி ஒரு தண்டனை இருப்பதாக நான் வந்து மித்தில் படிச்சிருக்கீங்க. ஸோ அது எனக்கு நார்த் இந்தியாவில் தானே அந்த கதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ துர்கா பூஜையில் அந்த அதை படிக்கிறப்ப, ஸோ அந்த மித்தும் அந்த துர்கா பூஜையில் பார்த்த அந்த சம்பவமும் எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஸோ ஏன் அதை வைக்கக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல? ஏன்னா இந்த கதையில் ஏதோ ஒரு இடத்துல சிறுதெய்வத்தை பற்றி தான் பேசுகிறேன். யார் சிறுதெய்வமாகிறா? ஒரு சிறுதெய்வமான ஒருவங்களை பற்றி தான் அந்த கதை பேசுது, ஏதோ ஒரு இடத்துல இருந்து பேசுது. ஸோ அப்போது அந்த மித்தை நம்ம ஏன் ஆப்ரேட் பண்ணக்கூடாது? எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அந்த மித்தை நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். ரெண்டாவது, அவள் ஒரு சிறுதெய்வமாக மாறுறா துர்கா. துர்கா, ஆமாம். ஸோ அந்த துர்கா பூஜையில் பார்க்கறதுனால அந்த மித்தை ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதை எல்லா இடத்துலையும் புஷ் பண்ணேன் ஆக்சுவலாக. அதே மாதிரி அந்த காளியோட சிலையை வந்து காமிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய கைகள் வந்து உள்ள இருந்து வர்ற மாதிரி, அது என்ன இதை வந்து ஏதாவது குறிப்பிட்டு சொல்லறது? ஆமா, உங்களுக்கு அந்த அந்த கதையில டிஸ்கிரிப்ஷனா வந்திருக்கும் வாய்ஸ் ஓவர்ல. ஆனா என்னன்னா வந்து ஒரு இந்த மாதிரி மைண்ட்ஸ்ல வேலை பார்த்த தொழிலாளர்கள் மைண்ட்ஸ் வந்து உடைஞ்சு நொறுங்கி விழுறப்ப உள்ளேயே இறந்து போயிடுறாங்க. அதாவது ஆபத்தான மைண்ட்ஸும் தெரிஞ்சும் தொடர்ந்து தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்க, அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க உயிருக்கு போராடுக்கிற போது இருக்கிற அந்த கைகள், அதுக்கு நஷ்டஈடு கொடுக்காம தப்பு பண்ற ஒருத்தனை அவ கொலை பண்றான், கொலை பண்ணி அவன்கிட்ட காசை வாங்கி கொடுக்குறான். அதனால அந்த துர்கா தெய்வம் வழிபடுறாங்க. ஓகே, உங்களை நான் இப்போ கேட்குறேன், இந்த சிந்தனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படைப்புக்கான சிந்தனையாகவும் ஒரு படங்களுக்கான சிந்தனையாகவும் மட்டுமே இருக்குமா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகுமா அதிகாரத்தை நோக்கி? இல்லை, ஏங்க நீங்கள் வேற, நான் கதை சொல்லியா இருக்கணும் தான் கடைசி கடைசி வரைக்கும் ஆசைப்பட்றேன். டைரக்டராக இருக்கனால நான் ஃபிலிம் எடுக்கிறேன், அதுலேயும் என்னுடைய கதையை சொல்ல முயற்சி பண்ணுறேன். அதான் என்னுடைய இடம். இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு குரலாக மாறிச்சுன்னா சந்தோஷப்படுவேன். பங்காடி திருப்படத்தில் வந்து தொடர்ந்து நின்றுட்டே இருக்கனால வெரிகோஸ் நோய் வருது அப்படின்னு சொன்னேன். உடனே கேரளா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு சூல் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ இப்படி ஒரு படம் மூலியமா மாற்றத்தை நிகழ்த்த முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் எங்கேயோ ஒன்னு செஞ்சது அது நடந்துச்சு. பட் அதர் ஸ்டேட்ல நடந்தது நம்ம தமிழ்நாட்டுலயும் நடந்துச்சு. ரொம்ப லேட்டா ஆனா நடந்துச்சு. நடந்துச்சானா? நடந்ததுதான் முக்கியம், லேட்டாவோ சரியாவோ நடந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம வந்து இந்த வெப்சீரிஸ் மூலியமா நிறைய கேள்விகளை எழுப்புறேன். வெப்சீரிஸ் முழுக்க நிறைய குரல்களை எழுப்பியிருக்கேன். அந்த குரல்கள் ஏதோ ஒரு இடத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சுன்னா, இல்லை யாருக்காவது பயன் சொல்கிறப்ப உபயோகப்படுது, ஏதோ ட்ரிகர் ஆச்சுன்னா அதுதான் இந்த வெப்சீரிஸோட வெற்றியாக நினைக்கிறேன். என்னோட இடம்ங்கிறது இப்படி ஒரு குரல்கள் வாயிலாக, விஷுவல்ஸ் வாயிலாக ஏதோ இந்த சொசைட்டிக்கு நம்மளால் ஏதாவது செய்ய முடிஞ்சுன்னா, அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுதான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன். ஒரு படைப்பாளியாக இந்த சினிமாவை மயமாக வைத்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சமூகத்துக்கு தொடர்ந்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? ஏன்னா அண்ணன் தம்பியுடைய அந்த பாசமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பேட்டர்னும் ட்ரை பண்ணிட்டு வந்து இப்போ வந்து பொலிட்டிக்கல் ட்ராமாவில் வந்து இது பண்ணிக்கிங்க. ஸோ தொடர்ந்து இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வந்து பயணப்படணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது பிடிச்சிருக்கணும். ஸோ முதல்ல அதுக்கு எனக்கு பிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த கதை, அந்த கதை சொல்கிற அந்த சூழ்நிலை, இது எனக்கு பிடிக்கணும், எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கணும். ஸோ இந்த கதையில் தொடர்ந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அது எனக்கு மனசுக்கு நெருக்கமாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன். அப்புறம் என் லைஃபுக்குள்ளே இருக்குதா அது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இது தான் நான் தொடர்ந்து இப்போ அநீதி எடுத்துக்கிட்டீங்கன்னா என் லைஃபுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம். ஸோ இப்படி தான் நான் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் என்னுடைய எல்லா கதைகளும் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு சமூக கருத்தை சொல்லணும், கல்வியை பற்றி சொல்லணும் அப்படின்லாம் உட்காந்து கதை எழுதுறதில்லை. ஸோ எனக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்குது, அதை நான் ட்ரிகர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், இல்லை நான் எங்கேயாவது ஒரு இடத்துல படிக்கிறேன், ஸோ அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகுது. ஸோ அப்படி தான் நான் ஒரு கதையை, இப்போ கைமூக்கு கதை நான் படித்தேன், ஸோ எனக்கு இன்ஸ்பயர் ஆகுது, இதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இப்படி தான் நான் வந்து எல்லா கதைகளுமே எனக்கு ஏதோ ஒரு இடத்துல அது கனெக்ட் ஆகணும், அதை என்னால் சொல்கிற ஃபார்மில் மாற்ற முடியும் நான் நம்பணும். இப்படி தான் என்னுடைய எல்லா படங்களும். ஸோ அதனால் நான் வந்து எனக்கு எந்த பர்பஸும் இல்லை, ஓகே 12 காரணங்கள் எழுதி வச்சிட்டோம், இந்த காரணங்கள்லாம் சொல்லணும் அப்படிலாம் இல்லை. இந்த கட்டமைப்பு இந்த ஜோன்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்து கமர்ஷியலுக்காக வந்து தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய வசந்தபாலன்னு நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், என் வீட்டிலலாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், 2 பசங்களுக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வாடகை வீட்டில் இருக்கிறோம், என்னென்னமோ செய்கிறோம். ஸோ அதனால் என்ன சார் சொல்ல, பொருளாதார கட்டாயங்கள்
தொடர்ந்து என்னை புஷ் பண்ணிகிட்டே தான் இருக்குது. ஸோ பாவம். எனக்கு இன்னொரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், 22 வருஷம் சினிமா வாழ்க்கை உங்களுக்கு, 7 படங்கள் வந்து நீங்கள், வெறும் 7 படங்கள். அதுக்கு பின்னாடி வந்து உங்கள் பிடிவாதம் ஒரு பெரிய காரணமாக இருந்ததா, என்ன காரணமாக? அப்படி இல்லை, எனக்கு இவ்வளோ தான் வருது, எனக்கு இது பண்ண தான் பிடிச்சிருக்கு, அப்படி அவ்வளோதான் காரணமாக இருக்க முடியும்ல. உங்களுக்கு எது பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கோ, ஸோ எதை பண்ண விரும்புகிறீங்களோ, உங்களுக்கு என்ன வருதோ அதை தானே அவங்க நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் காரணம், அவ்வளோதான். மற்றபடி வேறு பிடிவாதம்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இது பண்ண பிடிச்சிருக்கு, இது பண்ண வருது, ஸோ அதை நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக சூழ்நிலையெல்லாம் ஒரு கமர்ஷியல் படத்தை நோக்கி என்னை புஷ் பண்ணுது, சரி பார்ப்போம். ஸோ காலம் வந்து அந்த சூழலுக்கு தள்ளப்படும் போது கட்டாயம் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். நிச்சயமா. இப்போ இருக்கிற இயக்குநர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா, புதுமுகங்களில் வச்சு படம் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய, அவ்வளோ எளிதில் வந்து அவங்க ஒத்துக்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. ஏன் அப்படின்னா, ஹீரோக்களுமே அப்படி தான், 2 படம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து சந்திச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு இருக்காங்க. ஆனால் அப்போ இருக்கிற டைமில் பெரும்பாலான புதுமுகங்களும் உங்களுடைய படங்களில் வந்து நீங்கள் பயன்படுத்திருந்தீங்களா, இல்லை என்ன தைரியம், என்ன ஒரு இதில் இருந்தது? தெரில எனக்கு, நான் ஒரு பிளைண்ட் கான்ஃபிடென்ட்னு எனக்கு ஒன்று இருக்குது. அது என்னுடைய இந்த 22 வருஷமும் அப்படி தான் ஆப்ரேட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற நான் சினிமாவுக்கு வந்த காலத்துலேருந்து எல்லாமே இப்படி தான் எனக்கு ஆப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளைண்ட் கான்ஃபிடென்ட் என்ன சொல்லுதோ நான் போயிட்டே இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பின்னாடி வழியெல்லாம் தெரில. ஸோ நான் நம்புகிறேன், அதுக்கு முன்னாடி பாதகங்கள் என்ன அப்படின்னு பேப்பர் வச்சுலாம் எழுதுறதுலாம் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியுது, எனக்கு எழுத வந்துருச்சு, நான் யோசிச்சிருக்கேன் இந்த கதை அப்படின்னு போயிருக்கேன். ஸோ இவ்வளோ நாள் இந்த ஜேர்னி இப்படி தான் இருந்திருக்கு. கால்குலேட் பண்ணி பர்ஃபெக்டாக இந்த ஜேர்னி அமையவே இல்லை. இது பண்ணால் இவ்வளோ பட்ஜெட் வரும், இவ்வளோ கோடிகள் சம்பாதிக்கலாம், இவ்வளோ ஆடியன்ஸை ரீச் பண்ணலாம், இந்த யூத் ஆடியன்ஸுக்கு தான் இப்போ படம் பண்ணால் ஆடியன்ஸ் தியேட்டருக்குள்ளே வராங்க, அவங்களுக்கு ஒரு படம் பண்ணணும், ஒரு காதல் கதையை சொல்லலாம் இப்படின்னு நான் எப்போயுமே நினச்சதில்லை. எப்போ எனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் என் வாழ்க்கை கால்குலேட் பண்ணாமல் இருந்திருக்கு. ஸோ இன்னமும் அப்படிதான் இருக்கும் நான் நம்புறேன். ஒரு அப்படியே ஒரு 22 வருஷம் அப்படியே வந்து திரும்பி பார்த்து வசந்தபாலன் கிட்ட இப்ப இருக்கிற இந்த வசந்தபாலனே ஒரு கேள்வி கேட்கணும்னா, என்ன கேள்வி வந்து கேட்பீங்க? எப்பறம் இவ்வளவு கான்ஃபிடண்டா இருந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, எவ்வளோ சலனப்படாம இருந்த, நிறைய கேட்பேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவனுக்கு எந்த குழப்பமும் இருந்தது இல்லை, அவன் ரொம்ப கிளியரா இருந்திருக்கிறான் தனக்கு என்ன வேணும்னு, என்ன அவன் என்ன செய்யணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யோசிச்சு பாருங்க, முதல் படம் ஆல்பம் வந்து கமர்ஷியலாக சரியாக போகல. ஆமாம். நான் அடுத்த படம் எழுதுறேன் வந்து தோல்வியுற்ற வாழ்க்கையை பற்றி ஒரு படம் எழுதுறீங்க, வெயில், அதுவும் பசுபதி வச்சு பண்ணுறேன். ஸோ இது என்ன கான்ஃபிடென்ட்டு, நீ ஊருக்கே தான் போகணும், ஒன்றுமே இல்லை, அவ்வளோ மோசமான சுச்சுவேஷன், ஆனால் அப்படி ஒரு படத்தை நான் எடுக்கிறேன். ஸோ அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு ஹீரோ வச்சு படம் பண்ணிருக்கலாம்ல, ஆனால் அங்கே அடித்த படம் எடுக்கிறேன். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் வேற லெவல் தான். அது ஒரு ராஜபோதி மாதிரி இல்லை, ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் பாராட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் வந்து, ஆக்சுவலாக இப்போயும் பிளைண்டாக தான் இருக்கேன் நான், என்ன என்ன செய்யணுங்கிறதுல பிளைண்டாக. இப்போ ஒரு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு விஷப்பரிசையா, இப்போ ஓசிடி மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிற இன்னைக்கு யூத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபிலிம் பண்ணுறேன். ஓகே. ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இப்போவே ஒரு கமர்ஷியல் படம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அப்பயும் செய்யலை நான். ஸோ எல்லா நேரமும் என்னுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ பல நேரங்கள் தப்பாக இருக்குது, ஆனால் அதுக்காக நான் என்னை மாற்றிக்கிட்டதில்லை, கால்குலேட் பண்ணிக்கிட்டதில்லை, எதுவுமே செஞ்சுக்கிட்டதில்லை. ஸோ இப்படியே போகுது. என்ன ஜேர்னி, ஜேர்னி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, ஜேர்னி ஜாலியாக இருக்கா, ஜேர்னி எவ்வளோ அதை என்ஜாய் பண்ணுறோம், இப்படி தான் நான் போகிறேன். ஸோ போகிற வரைக்கும் போவோம் அப்படியே. நிச்சயமா. அதான் இப்போ பின்னோக்கி கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம்ல, நீங்கள் 2 படங்கள் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம், காவிய தலைவன் மட்டும் அதை மட்டும் பின்னோக்கி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வசந்தபாலன் கிட்ட இந்த வசந்தபாலன் என்ன ஒரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினைக்கிறார்? ஆக்சுவலாக காவிய தலைவனுக்கு 2 ஒன்லைனர் இருந்துச்சு. ஒரு ஒன்லைனர் கிட்டப்பா கேபி சுந்தரராமாவோட லவ் ஸ்டோரி, இன்னொரு ஒன்லைனர் தான் இப்போ நீங்கள் பார்க்குற 2 நடிகர்களுக்கிடையே இருக்கிற பொறாமை. ஆமாம். ரஹ்மான் மியூசிக் உனக்கு கிடச்சிருக்கு, லவ் ஸ்டோரியை எடுத்துட்டு இருந்தேன்னா படம் சில்லர் ஜூப்ளியாக இருக்கும். அப்படியே அந்த காதல் மயங்கி ஒரு 8 பாட்டை போட்டு கொடுத்துருப்பார் ரஹ்மான், சந்தோஷமாக இருந்திருக்கலாமே. எதுக்குடா நீ வீம்பா அதை வேணான்னு சொல்லிட்டு நீ வந்து 2 நடிகர்களோட ஈகோவை கதை எழுதின அப்படின்னு அவன்கிட்ட கேட்கணும்னு போல ஆசையாக இருக்கு. எதுக்கு இவ்வளோ உன்னை கஷ்டப்படுத்திக்கிற, அப்படி ஒரு நடந்துருச்சுன்னா ஒரு சில்வர் ஜூப்ளி படம் வந்திருக்கும்.
அப்படி ரெண்டு பேரும் உருகி உருகி காதலிச்சிருப்பாங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு சித்தார்த் அண்ட் இந்த பக்கம் நயன்தாரா மாதிரி ஒரு ஹீரோயின் இருந்தா வெறும் அவங்களோட லவ்வை மட்டுமே சொல்லிட்டு போய்கிட்டே இருந்திருக்கலாம். ஸோ அப்படின்னு கேட்கணும் ஆசை இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. தலைமைச் செயலகம் ஆரம்பித்து ஆல்பம் வரைக்கும் திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு பெரிய, எங்களுக்கு ஒரு ஆல்பத்தையே புரட்டி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தீங்க. ஸோ உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ரோகிணி. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். சூஸ் ஹூ யூ வாண்ட் டு பீ. தி சென்னை சில்க்ஸ் இன் வாஃப் சம்மர் சேல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். நோவா சங்கமம் Premium Lodge and Villas, Atmanapakkam. For booking, contact 9564-012345.